திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே தண்ணீர் தொட்டியில் ஏற்பட்ட மின்கசிவால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கோபத்தக்குடி பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் தனது விவசாய நிலத்தில் உள்ள கோவிலில் பூஜை செய்து வந்தார். வழக்கம்போல் காலை கோவிலுக்கு பூஜை செய்வதற்காக சென்ற நந்தகுமார் தண்ணீர் எடுப்பதற்காக கோவிலில் இருந்த 5 அடி ஆழ தண்ணீர் தொட்டியில் இறங்கியுள்ளார். அப்போது மின் மோட்டாரில் ஏற்பட்ட மின்கசிவால் நந்தகுமார் மீது மின்சாரம் பாய்ந்ததில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். நாராயணபுரம் பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறையினர் சாராய விற்பனையில் ஈடுபட்ட ஜனார்த்தனன் என்பவரை கைது செய்தனர். பின்னர் அவரிடமிருந்து 25 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனா்.